அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி அப்பா அல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் அலுவலம் அவர்கள் ஒருமுறை எங்களுக்கு இடையே பிரசங்கம் நிகழ்த்துவதற்காக நின்றார்கள் அப்போது கூறினார்கள் மனிதர்களே நிச்சயமாக மஹஷரிலே நீங்கள் அல்லாஹ்விடம் எழுப்பப்பட்டு கொண்டு வரப்படுகின்ற அந்த நாளையில் கால்களிலே எந்தவிதமான செருப்பும் அணியாதவர்களாக மேனியில எந்த ஆடையும் அணியாத நிர்வாணிகளாக ஹத்னா செய்யப்படாதவர்களாக மஷரிலே ஒன்று கூட்டப்படுவீர்கள் என்று கூறிவிட்டு பின்வரும் வசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள் இருபத்தி ஓராவது அத்தியாயம் நூற்றி நான்காவது வசனம் அலைனா முதல் தடவையாக உங்களை நான் படைத்தது போல மீண்டும் உங்களை படைத்து கொண்டு வருவோம் இது நம் மீதுள்ள வாக்குறுதியாகும் நிச்சயமாக நாம் சொல்வதை செய்பவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அறிந்து கொள்ளுங்கள் நபி அவர்கள் உபதேசத்தை தொடருகிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் மறுமையில் ஆடை அணிவிக்கப்படுகின்ற மனிதர்களிலே முதல் நபர் இப்ராஹிம் அலைஹி சலாத்து அசலாம் அவர்கள்தான் அறிந்து கொள்ளுங்கள் என் சமுதாயத்தில் சில மனிதர்கள் கொண்டு வரப்படுவார்கள் அவர்களை நரகத்தின் இடப்புறமாக கொண்டு செல்லப்படும் அவர்களோ உலகத்தில் நல்லவர்களை போன்றிருந்திருப்பார்கள் நான் அப்போது அவர்களை பார்த்து இவர்கள் என் தானே என்று கூறுவேன் அப்போது எனக்கு சொல்லப்படும் நிச்சயமாக உனக்கு பின்னால் புதிதாக இவர்கள் உருவாக்கி எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பது பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று கூறப்படும் அப்போது நான் நல்லடியார் அடியார் ஈசா அவர்கள் கூறிய வார்த்தையை நான் கூறுவேன் وكنت عليهم شهيدا ما دمت فيهم فلما توفيتني كنت انت الرقيب عليهم وانت على كل شيء شهيد ان تعذبهم فانهم عبادك وان تغفر لهم فانك انت العزيز الحكيم என்ற வசனத்தை நான் அவர்களுக்கு மத்தியில் ஓதி காட்டுவேன் அதாவது அல்லாஹ்விடத்தில் நான் சொல்லுவேன் இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் நான் உங்களோட அவர்களுடன் இருந்தவரை அவர்களின் செயலை நன்கு அறிவேன் நீ என்னை கைப்பற்றிய பின்னால் நீதான் அவர்களை கவனிப்பவனாக இருக்கிறாய் நீயே எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாளனாக இருக்கிறாய் மேலும் நீ அவர்களை மன்னித்து விட்டாலோ அதனை தடுக்க இயலாது நிச்சயமாக நீதான் மிகைத்தவன் நுண்ணறிவாளனாக இருக்கின்றாய் ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டாவது வசனமாகும் அவர்களை நோக்கி சொல்லப்படும் நபியே நீர் இவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து இவர்கள் தங்களின் குதிகால்களின் மீது வந்த வழியே திரும்பவர்களாக இருந்தனர் என்று அப்போது என்னிடம் கூறப்படும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் புகாரி மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது முஸ்லீம் இரண்டாயிரத்து எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்பு சொந்தங்களே இந்த ஹதீஸ் இந்த நபி மொழி நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறது உலகத்தில் எப்பேற்பட்ட குபேரர்களை போன்று வாழ்ந்தாலும் அந்தஸ்துக்குரிய மனிதர்களாக உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் நிச்சயமாக நாளை மறுமையிலே மஷரிலே எழுப்பப்படுகின்ற போது மேனியிலே எந்த ஆடையும் இல்லாதவர்களாக கால்களிலே எந்த செருப்பும் இல்லாதவர்களாக பிறந்த மேனியோடு கத்னா செய்யப்படாதவர்களாக அவர்கள் எழுப்பப்பட்டு அல்லாஹுக்கு முன்பாக கொண்டு வரப்படுவார்கள் இவர்களிலே ஒவ்வொருவர்களுடைய செயல்பாடுக்கு தோதுவாக அவர்கள் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் மஷரிலே எழுப்பப்பட்டு வரக்கூடிய கொண்டு வரப்படக்கூடிய மனிதர்களின் நிலைப்பாடுகளை பற்றி சொல்லுகின்ற போது நபி அவர்கள் மனிதர்கள் மூன்று நிலைகளிலே வருவார்கள் சில பேர் நடந்தவர்களாக வருவார்கள் இன்னும் சில பேர் வாகனித்தவர்களாக வருவார்கள் இன்னும் சில பேர் முகம் குப்புற தரையிலே முகத்தை வைத்து தேய்த்தவர்களாக வருவார்கள் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் வாகனித்தவர்களாக வரக்கூடியவர்கள் நன்மையிலே மிகுந்தவர்கள் நடந்தவர்களாக வரக்கூடியவர்கள் நடுநிலையானவர்கள் முகத்தை தரையிலே வைத்து தேய்த்தவர்களாக தவழ்ந்து தவழ்ந்து குப்புற வரக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் நன்மையை இழந்தவர்கள் என்பதாக நபி சொல்லாசும் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் எனவே உலகத்தில் வாழுகின்ற போது சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லாஹூ தாலா கொடுத்த இந்த வாழ்க்கையை கொண்டு அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக வாழுகிற போது நாளை மறுமையிலே அந்தஸ்துக்குரிய மனிதர்களாக வாகனங்கள் கொடுக்கப்பட்டு அல்லாஹுக்கு முன்பாக எழுப்பப்பட்டு ஒன்று கூட்டப்படுவோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த மக்களாக நம் அனைவரையும் கபூல் செய்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته